அனைவருக்கும் வணக்கம். வெற்றிலிங்கம் ஐயா மீண்டும் வணங்கி மகிழ்கிறோம். டாக்டர் சுந்தர் வணக்கம். வணக்கம். திருக்கச்சி ஏகம்பத் உங்களோடும் சுந்தரோடும் சுந்தரரோடும் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே, ஆலன் தான் உகந்து அமுது செய்தானே, ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை, சிந்திப்பாரவர் சிந்தையுளானை, இயலவார் குழலாள் உமையினங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற காலகாலனை, கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாரே. அதே காணக்கண் அடியேன் பெற்றவாரே என்ன குறிப்பு? சுந்தரருக்கு ரெண்டு கண்ணும் போச்சு. எப்போ சார் போச்சு? சொல்லவே இல்லையே நீங்கள். அவருக்கு திருவாரூரில் பறவையார்னு ஒரு உருத்திர கணிகை குலத்து பெருமாட்டியை திருமணம் செய்து வைத்தார்கள். சரி, இதற்கு சிவபெருமான் தான் துணை. அவன் தான் முன்னின்று நடத்தி வைத்தான். அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக வாழ்ந்தார். ஒரு பிரச்சனையும் இல்லை. தலையாத்துறை புறப்பட்டார். புறப்பட்டு இப்படி போயிட்டு திருவொற்றியூருக்கு போனார். திருவொற்றியூரில் போனால் அங்கே ஒரு வேளாள குலத்து பெண், அந்த அம்மா வந்து திருக்கோயிலில் தொண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஏன் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்கிறது அது தனி கதை, அது வேண்டாம் வேண்டாம். திருமாலை பூவெல்லாம் எடுத்து மாலை கட்டி செய்கிறாங்க. திரை மரபில்லை, அதிகமாக வெளியில் வர்றதில்லை. சந்நிதி போவாங்க, கும்பிடுவாங்க, திருப்பி அங்கேயே வந்து உட்காந்துருவாங்க. சுந்தரமூர்த்தி அங்கே போகிறார் அவருடைய கூட்டத்தாரோட. இந்த அம்மா இப்போ தான் வெளியில் போயிட்டு உள்ளே வர நேரம். இந்த அம்மாவை இவர் பார்த்துட்டார், இவரை அவங்க பார்த்துட்டாங்க. இவளை அல்லவா திருமணம் பண்ணி கொள்ள வேண்டும்னு நினைச்சார். திருமணம் பண்ணி கொள்ள வேண்டும்ங்கிற விருப்பம் வந்தது. யார் என்னன்னு கேட்டார். இந்த பக்கத்தில் பெரியபாளையத்தம்மன் கோயில் பக்கத்தில் ஞாயிறுன்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே ஞாயிறு கிழார்னு ஒரு பெரியவர் ஜமீன்தார், வேளாள குலத்து. அங்கே அவங்க வீட்டு பொண்ணு ஏற்கனவே ஒரு வந்து கல்யாணம் பண்ணி அது ஒரு ஃபெயிலியர், கல்யாணம் நிச்சயித்து ஒரு ஃபெயிலியர். இங்கே வந்து திருமாலை தொண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவளை திருமணம் பண்ணி கொள்ள வேண்டும், என்ன பண்ணுறது? இவர் சுந்தரமூர்த்தி கோயில் அர்ச்சகர் குடும்பம். இவர் பார்த்து விருப்பப்படுற பொண்ணும் வேளாள பொண்ணு, ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்கிறது நட்டுவனார் குலத்து பொண்ணு பறவையார். இதில் பல சிக்கல்கள் இருக்குது. ரெண்டாம் கல்யாணம், நேராக பெருமான் இடத்துல போகிறார். நீ தான் இப்படியாவது முடிச்சு வைக்கிற, இதே வேலையாக போச்சு உனக்கு. இங்கே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன், இங்கே ஒரு கல்யாணமா? ஐயா அவெல்லாம் ஒத்துக்க மாட்டான், அதெல்லாம் முடியாது. இல்லைன்னா நான் சத்தியாகிரகம் தான். தூத அனுப்பு கேட்டுப்பார். அவங்க என்ன பண்ணாங்க, ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகிருக்கு அவருக்கு கேள்விப்படுறேன். என்னை மட்டும் பிரியாமல் இருக்கணும். இவர் போய் கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த நாளே இங்கே திருவாரூருக்கு புறப்பட்டு போயிட்டார். அப்புறம் ஏன் கதி என்னாருது? ஏற்கனவே முன்னே ஒரு கல்யாணம் பேசி அது ஃபெயிலியர் அப்பிச்சு சரிப்பட்டு வருமா தெரியல. என்ன ஒன்று என்னை விட்டு பிரியாமல் இருக்கிறதுன்னு அவர் சொன்னார்னா நான் இருக்கேன். நேராக போய் பெருமாள் இடத்துல கேட்டார், சத்தியம் பண்ணி கொடுக்கலாம். சத்தியம் பண்ணி கொடுக்கலாம்னு சொன்னால் சந்நிதியில் பண்ணி கொடுக்கணும். அந்த அம்மா பண்ணித்தார், உடனே ஒத்துக்கிட்டாச்சு பண்ணித்தார். ஒரு ராத்திரி சாமி கும்பிட போகிறப்ப பெருமானே அவளுக்கு நாளைக்கு சத்தியம் பண்ணித்தரேன், இங்கே விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லி நீ அந்த நேரம் சந்நிதியில் இருக்கக்கூடாது. சிவலிங்கத்தில் இல்லாமல் இங்கே பக்கத்தில் மகிழ மரத்தடியில் போயிடு, அதான் ஸ்தல விருட்சம், அங்கே போயிடு. என்னடா பெரிய பேஜாராக இருக்கு என்னோட. சரி இருக்கேன், உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ போ சொல்லி அனுப்பு. இவங்க போய் ஒத்துக்கிட்டார் அப்படின்னு இந்த பரிவாரத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. சிவபெருமான்
சகிலியார் கனமேல போனார் நீ சந்நிதியில சத்தியம் வாங்காத மகள மரத்தடிக்கு அழைச்சிட்டு வந்துரு இப்படியா இந்த மாதிரி சந்நிதிக்கு அழைச்சிட்டு வர மாதிரி வந்தா வரேன்னுட்டு அப்புறம் சொல்ற எதுக்கு இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம் சத்தியம் பண்ணி தரேன்னு சொன்னீங்க ஆல்ரைட் இங்க வேண்டாம் பெருமாள் சிரமப்படுத்த கூடாது மகள மரத்தடியில் வந்து சத்தியம் பண்ணி கொடுங்க போர் அப்படி இல்லை திருநனுக்கு தேள் கொடுத்த மாதிரி ஆயிட்டு இவர் என்ன போனார் போய் வேற வழி இல்லை அந்த சமயத்தில் பார்த்துக்கோ ஏதாவது இல்லைங்க வந்தா அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டார் சத்தியத்தை பெருமான் ஏற்றுக்கொண்டார் அதுதானே எல்லாச்சும் கல்யாணம் ரொம்ப பிரமாதமாக நடந்தது நல்ல முறையில் வாழ்க்கையாக நடந்தது சங்கிலியாரோட கல்யாணம் நடந்தது ஆமாங்க சங்கிலியாரோட கல்யாணம் நடந்தது இப்போ என்னாச்சுன்னா திருவாரூரில் வசந்தோத்சவம் தியாகராஜா தேரில் ஏறி பவனி வருகிற காலம் ஆனந்தமாக இருக்கும் அதனுடைய விமர்சையை நம்மளால் சொல்ல முடியாது இந்த தென்றல் வந்தது வருகிற போதே ஆக திருவாரூர் நினைவு இருக்கு வந்தது ஆகா பெருமான் தேரேறி பவனி வருகிற காட்சியை பார்க்காம இங்கே உட்கார்ந்துருக்கனே இருக்கலாமா இல்லை இவ தடையாக இருக்கா சத்தியம் தடையாக இருக்கு ஆ சத்தியமாவது பண்ணாது பெருமானை தரிசிக்கிறது தான் முக்கியம் அவளுக்கு என்ன சொல்கிறது இரவோடு இரவாக கிளம்பு அப்படின்னு ரெண்டு மூணு பேரை கூட்டிட்டு ராத்திரியோட ராத்திரியாக சங்கிலியாருக்கு சொல்லாமல் புறப்பட்டார் ஓ இந்த எல்லையை தாண்டி காலை வச்சா ரெண்டு கண்டும் போயிட்டது எந்த ஊர் எல்லையா திருவொற்றியூர் திருவொற்றியூர் எல்லை இந்த சென்னையில் இருக்கேன் திருவொற்றியூர் ரெண்டு கண்டும் போயிட்டது ஏன் தண்டிச்சார்னு நீங்க கேட்கலையே சத்தியம் மீறி போனதுனாலதான் இல்லை இவர் தானே அந்த தில்லுமுல்லுக்கு காரணமே பரமேஸ்வரன் இவரே தில்லுமுல்லு பண்ணிவிட்டு அவகனவில் போய் சொல்லி நீ இங்கே வந்து சத்தியம் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி இதெல்லாம் அவர் பண்ணது தானே பொறுப்பு அவர் தானே ஏற்றுக்கணும் ஆமாம் தனக்கு பிழை செய்தால் கடவுள் தண்டிக்க மாட்டான் அடியார்களுக்கு பிழை செய்தால் தண்டிப்பான் சங்கிலியாரை போல ஒரு உத்தமமான சிவபக்தியை பார்க்க முடியுமா அவர்கிட்ட போய் இப்படி விளையாடலாமா சிவபெருமானை துணைக்கு அழித்ததே தப்பாச்சு ரெண்டு கண்ணும் போச்சு என்ன பண்றது அலர்றார் அழுக்கு மெய் கொடுவும் திருவடி அடைந்தேன் அது ஒன்னான் படற்பால் அது ஒன்று நான் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையே வழுக்கி வீழினும் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் ஒரு மாற்றம் ஒழுக்க என் கணுக்கு ஒரு மருந்துரைய ஒற்றியோரனும் ஒரு உறைவானே அந்த காலத்தில் ஐ டிராப்ஸ் இருந்தது என் கண்ணுக்கு டிராப்ஸ் விடுறதுக்கு ஒரு மருந்து சொல்லு அழுக்கமை கொடுவன் திருவடி அடைந்தேன் அதுவும் நான் படப்பாலது ஒன்றானால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் மாட்டை கறக்கிற முறை வேற ஆட்டை கறக்கிற முறை வேற நாலு பிழுக்கை விழத்தான் விழும் அதை பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அதை வாரி கொட்டத்தான் வேணும் அப்படி பால் வேணுமானால் அதையும் பொறுத்துக்கத்தான் வேணும் அதுபோல பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையன் சிவா வராத நான் பண்ண மாட்டேன் இவர் பண்ணினது பக்தாபதாரம் அபராதம்ங்கிறது அவருக்கு அந்த சமயத்தில் படலை ஸ்ட்ரைக் ஆகலை ஒழுக்க என் கணுக்கு ஒரு மருந்துரையாய் மகத்தில் புக்கது ஒரு சனிகனுக்கு ஆனாய் மைந்தனே மணியே மணவாளா அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் நாளைக்கு வீட்டில் ஒன்று சொல்லி ஆமாம் அந்த கழுத்துக்கு வேற வேலை கிடையாது வெந்நீரை கொண்டு வச்சு கொடு காஃபியை போட்டு கொண்டு வந்து கொஞ்சம் டிகாக்ஷன் பண்ணுதுன்னு சொல்கிறது
அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அழையேல் போ குருடா என தரிய. இந்த குருட்டுக்கு வேற வேலை கிடையாது. முகத்தில் கண்ணுழந்து எங்கேனும் வாழ்கேன் முக்கணா. மூணு கண்ணு இருக்கு அவனுக்கு, என் கண்ணையா வாங்க. முறையோ மறையோதி வேதம் சொன்னவனா சரி, என் கண்ணையா வாங்கறது. உகைக்கும் தன்கடல் ஓதம் வந்துலரும் ஒற்றியூரனும் ஒரு உறைவானே. இப்படிலாம் கத்துறார். மூன்று கண்ணுடையாய் அடியன் கண் கொள்வதே. உனக்கு பரமேஸ்வரர் ஒன்றும் கேட்டுக்கல. ஆனால் இவரும் தன்னுடைய பிடிவாதத்தை விட்டுக்கிறதா இல்லை. வீட்டுக்கு போகல, திரும்பி நேர அப்படியே கிளம்புறார். கிளம்பி இந்த திருவெண்பாக்கம்னு ஒன்று ஒரு கோயில் இப்போ பூண்டி ரிசர்வாருக்குள்ள இருக்குது சார். ரொம்ப வற்றினா தான் கோயிலுக்குள்ளே போக முடியும், சிவலிங்கம் மட்டும் இருக்குது. ஆனால் கரையில் வந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு தனி சிவாலயம் எழுப்பி அதற்கு அந்த பேரை வச்சுருக்காங்க, திருவெண்பாக்கம்னு பேர். அங்கே போய் முறையிடுறார் வாசலில் நின்றுட்டு. என்ன இது செய்யலாமா முறையா? முறையான்னு கேட்குறார். உடனே என்ன பண்ண, ஒரு ஊன்றுகோலை தூக்கி போடுற, ஊன்றுகோலை தூக்கி போட்டு போயிட்டு வர்றோம். பாக்கி ஸ்பீக்கர் அதை பிடிச்சிக்கிட்டு போகிறார், காஞ்சிபுரத்துக்கு போகிறார். அங்கே போய் ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் ஷீலம்தான் பெரிதும் உடையானே. ஷீலம்னா சௌஷீல்யம், எளிவந்த தன்மை. ஷீலம்தான் பெரிதும் உடையானே சிந்திப்பாரவர் சிந்தை உளானே ஏலவார்குழலாள் நங்கை என்றும் ஏத்தி வழிபடப்பெற்ற காலகாலனே கம்பன் எம்மானே காணக்கண் அடியேன் பெற்றவர். அங்கே அழுது தொழுத உடனே அவருக்கு இடக்கண் தெரிஞ்சது. அது பெரியவர்கள் சொல்லுவார், அது அம்பிகை தலம், அதனால இடக்கண் கிடைச்சதுன்ற. அப்படி நேரடியாக குறிப்பு இல்லை, இருந்தாலும் நயமாக இருக்கு. அங்கே இடக்கண் பார்வை கிடைத்தது. அந்த ஒத்தக்கண் பார்வையோடு சுற்றுனார். சுற்றி திருத்தின்னு ஒரு இடம், இன்னைக்கு குத்தாலம்னு பேர், மாயபுரத்து பக்கத்தில் இருக்கு குத்தாலம். இந்த குத்தாலம்னு ஒரு மரம் அங்கே. அந்த அவர் போகிற சமயம் நல்ல பங்குனி மாதத்து வெயிலா, உடம்புல சொறி கண்டு விட்டது, ரொம்ப வேதனை. அது அங்கே குளத்தில் மூழ்கி எழுந்தார். இறைவனுடைய ஆணைப்படி அவருடைய அந்த உடம்பு பழையபடி நல்லுடம்பாக மாறிற்று. ஆனால் ஒத்த கண்ணு தான். அதோடு சுற்றி கொண்டு திருவாரூருக்கு வந்தார். அவர் நினச்சதை நடத்தினார், நடத்திட்டார். அந்த பிடிவாதம் மாத்திரம் அந்த எங்கள் தொண்டர்களுக்கு குறைஞ்சதே கிடையாது. கொண்ட கொள்கையிலிருந்து விலக மாட்டார், அது கிடையாது. அது அதனால தான் அவர்களுக்கு வந்த பெருமை. அங்கே வந்து தான் அந்த மீள அடிமை பாட்டு பாடுறாரா? ஆமாங்க, தரிசனம் பண்ணார். அந்த ஆழித்தேர் மேலே ஏறி பெருமான் வருகிற அந்த காட்சியே பார்த்தார். சாரி, ரெண்டு கண்ணு பிடிச்சி ஒத்த கண்ணு கொடுத்தா, இன்னொன்று கண்ணு அதுக்கும் கூட ஒரு கருவித்தனமா மனசுக்குள்ள. அவருக்கு தானே நான் அடிமைப்பட்டேன். மீளா அடிமை உமைக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தான் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர். சும்மா இருக்கிறீர்கள் நியாயமா? இது வாழாங்கிருப்பீர்னா என்னது? சும்மா இருக்கிறீர்கள், சும்மா இருக்கிறீர்கள், வாழ்ந்து போதீரே. டாக்டர், இந்த பாட்டு மத்தியமாவதி ராகத்தில் அமைஞ்சிருக்கு. நானா பாடியிருக்கேன். ஆமா, நீங்க தான். மத்தியமாவதி அப்படிங்கிறது ஜன்னிய ராகம். மோகனம், சுத்த சாவேரி, சுத்த தன்யாசி இதெல்லாம் பார்த்துருக்கோமே. அதே போல் அஞ்சு ஸ்வரங்கள் கொண்ட ராகம். சரி ம ப நீ சனி பமரேச, காந்தாரம் கிடையாது, தெய்வதமும் கிடையாது. நிறைய கமக்கத்தோடு பாடலாம். தர நன்ன
அழகு. இப்போ பக்கவாத்தியத்தோடு இந்த பாடல் முழுக்க கேட்டுருவோமே. திருச்சிற்றம்பலம் மீள அடிமை ஆளாய் மீளா
திருமணத்திற்கு இரு திருமணம் செய்து கொண்டு ஒரு கண்ணுக்கு இரு கண்ணையும் இழந்து முக்கண்ணன் அருளால் மீண்டும் இரு கண்களையும் பெற்ற பார்வையை பெற்ற சுந்தரருடைய அற்புதமான வரலாற்றை ஐயா சொல்லவும் பாடல் மூலமாகவும் அதை கேட்டோம். இந்த அளவில் இந்த அமர்வை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் சந்திப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்.